வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நல்ல காரசாரமா இருக்கும். மிளகு வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டு பண்ணிருக்கதனால நல்ல சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். புதுசா பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆல்ங்கற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. நண்டு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 200 சின்ன வெங்காயம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை मिगु वो 3 टेबल स्पून मिगुएं ना इनकी और कू टेबल स्पून मिगु रे टेबल स्पून जीरकम और टेबल स्पून सोबू पत् पचमें कारत पचम मटम पचम मिगु मटा कार एवलोमो नहीं मिगू पचम एलिए ना कुछ अरेचिकल इतना पेस्ट अेबल स्पून துருணை தேங்காய் 10 முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன் கசகசா இது போட்டு மூணையும் நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கங்க. நான் வந்து குக்கர் எடுத்துக்கேன். இதல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டா பட்டை ரெண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாசி பூ 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட 10 பல் பூண்டு நச்சு வச்சிருக்கே இத சேர்த்துக்கலாம். ना यूस पड़े ना यूस पड़े नुकु नूस पड़ी ना वह अीट वो बेलेंस पड़ी को विरपाटा नहीं यूस पड़ी इलेना साधारण कड़ल यूस पड़ना आना रीफंड यूस पड़ी अंदर टेस्ट वो कुछ कड़ल सेती ना ना वरंग रे टेबल स्पून इंजीपू पेस्ट ना वदकल नर वो नंजी पुल पेस्ट यूस पड़ा आना यूस पड़ी ना टेस्ट इंजीपू ना वदंगी पचवास पड़े ना वदचाचे मीडियम सैजा और 3 ताली पड़ो नरक सेक बदल मिक्स अड़े सेकाल सेक ना वो नरक सेकें तक वो ना मसिजी वरण तेकूड़ा अंदर ना मसिजी वरण அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நிறைய சேர்த்தோம்னா அந்த கவுச்சி வடை வந்து இல்லாம இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வதங்கிரும். இது வந்து நம்ம சளி இருக்கும்போது சாப்பிறதுனால சின்ன வெங்காயம் மிளகு மஞ்சள் தூள் இது மூணுமே வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அப்பதான் அந்த சளி எல்லாம் வந்து நல்லா கேக்கும். சளி இருக்கவங்களுக்கு சாப்பிட்டோம்னா நல்லா கேக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. அப்பதான் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். तक ना मसिजी वंदिर पांग अंदर ना मसियन अूस एल ना अंडल वो इंपर पाती टेबल स्पून धनिया तूल मुकाल टेबल स्पून मिग तूल धनिया तूल वो एव्लो अतक इत वो मिग तूल वो फ्लोवर का मटम नम कार मिगु पचमें सेतना कुछ सेता लेना वह धनिया तूल मटमें सेतुकल इं मसा ना वदकिया ना अरे वसाल सेक रोम तीन ऊती उ ग्रेवि एंवो नहीं अंदर वो चाय सेकल से ना वद विटकल ना कल ना एलिज वर्व को ना अब किरी विटकटेकन मिधान तीय वे ना किरी वि ना एलिज वर्व को ना वदकनों वह अंत मसा वो ने मसाल वदकल अदूर टेस्ट को वो वदकाम से ना नम वदा अद सेकन इत मसा देवान उप सेकल मसा वो ना रे निषं वदिया मिक्स तुम सेक ना अड़पिड़ा कुछ तर सेकल ना कुछ एन तेज वरुम
இப்போ சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நண்டோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கிறதுக்காக அந்த சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிக்கலனா நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் சோம்போட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதும் சோம்பு சேர்த்துருக்கோம், இப்போ சோம்பு தூள் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து தூள் சேர்க்குறத விட்டுருங்க. இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி இருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடியில் வந்து குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. நல்லா அந்த பபிள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமான பேனை எடுத்துக்கிட்டிங்கனா உங்களுக்கு வந்து கிளறுறதுக்கு நல்லாயிருக்கும். புளியாக இருக்கிற மாதிரி கடாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கீழே உள்ளது மட்டும் வேகும், மேலே உள்ளது வந்து வேகாது. இப்போ இப்படியே ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறட்டும் இந்த நண்டில். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளருக்கு சுடுதண்ணி சேர்க்குறேன். ஏன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி மசாலா வந்து நல்லா வதக்கியிருக்கும். அதில் வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறோம்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அடங்கி போயிடும். அதனால் எப்பயுமே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க மசாலா வதக்கிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 டம்ளருக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஒர 1/4 மூடி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா அப்படியே கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இது ரெடி ஆகிறதுக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த நண்டு வேகிறதுக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து கடையில் கொதிக்க விடுறதுனாலும் கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே வந்து நீங்கள் வத்த விட்டுக்கலாம். குழம்பாக சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜோடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அப்படியே பரட்டினாப்பில் வந்துடும். ஸோ அருமையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த மசாலாவை போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா சும்மா அப்படியே கார சரமாக அப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.